வணக்கம். சித்த மருத்துவ குறிப்புகளை பயன்படுத்தி நமக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு உடல் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது எப்படி என்பதை பார்க்கலாம். மருதாணி மற்றும் மஞ்சள் சேர்த்து அரைத்து காலில் ஆணி பாய்ந்த இடத்தில் கட்டி வந்தால் காலாணி விரைவில் குணமாகிவிடும். ஓமத்துடன் பூண்டு பொடி செய்து போட்டு கஷாயம் வைத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தைகளின் வாந்தி விரைவில் நின்றுவிடும். தூதுவளை சாறு 2 சொட்டு காதில் விட்டால் காது அடைப்பு உடனடியாக நீங்கிவிடும். சுரக்காயை வாரம் 2 தடவை சாப்பிட்டு வந்தால் தொப்பை குறைந்துவிடும். மாதுளம் பூவை கஷாயம் செய்து குடித்து வந்தால் வயிறு கடுப்பு குணமாகிவிடும். பப்பாளி பாலை வாய் மற்றும் நாக்கில் உள்ள புண்ணிற்கு தடவி வந்தால் வாய்ப்புண் உடனடியாக குணமாகிவிடும். காலையில் பல் துலக்கியதும் வெறும் வயிறில் பச்சை வெங்காயத்தை சாறு எடுத்து 1 ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்து வந்தால் பக்கவாதம் உள்ளவர்களுக்கு பக்கவாதம் குணமாக்கிவிடும். இஞ்சி சாறை தேன் கலந்து தொடர்ந்து 30 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் தலை சுற்றல் குணமாகிவிடும். எலுமிச்சை சாரால் கைகளை கழுவி காய வைத்துவிட்டு பின்பு மருதாணி இட்டு கொண்டால் மருதாணி நல்ல சிவப்பாக இருக்கும். நெல்லிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் இளநரை மறைந்து கருமை நிறத்திற்கு தலைமுடி மாறிவிடும். சுண்டைக்காய் வத்தலை பொடி செய்து பவுடராக்கி சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சளி மற்றும் கபம் குறைந்துவிடும். மாதுளம் பூவை உலர்த்தி காய வைத்து பொடி செய்து அந்த பொடியை தண்ணீரில் கலந்து கொப்பளித்து வந்தால் தொண்டை ரணம் குணமாகிவிடும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.